அல்லாஹ் விரும்புகிறான். உயிருதுள்ளதீன எத்தபி உன சகவாத்தி அந்தமீலு மயிலன் அழியுமா, மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரேடியாக நீங்கள் வீணாய் போய்விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி அதுல என்ன செய்யறான், அவன் தான் முடிவெடுக்கிறாங்களா, அல்லா நாடுறது மன்னிக்கிறதுக்கு, அவன் ஆடுறது நாசமா போறதுக்கு, நாசமா போறது நாசமா போயிட்டு தான் இருக்கலாம், அல்ல அவருடைய நாட்டு நடக்கல என்ற கருத்துப்பட அல்லா சொல்லி காட்டுகிறான். இது எல்லாத்துக்குமே அல்லா சொல்றான், 4:28 யுரீதுல்லாஹு ஹஃபிபான்கும், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையுமே லேசாகத்தான் விரும்புகிறான். குளிக்கல் இன்சான் வைபா, மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு போயிட்டு கஷ்டம் கொடுக்க நான் விரும்பல, அதுக்கு மேலே அவனை கட்டு போயிட்டான். நான் உன்னை பலவீனமாக நெருப்பில் போட தாங்குவியா, நான் உனக்கு வந்து லேசத்தப்பா விரும்புறேன் அப்படிங்கிற கருத்தை பட 4:28 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5:6 சொல்றான், மா யுரீதுல்லாஹு யஜால அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் தர விரும்பவே இல்லை, உலகின் இறுதியில் தகிரக்கும் உங்களை தூய்மைப்படுத்த நாடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5:6 சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி படைக்கப்பட்டோமோ அப்படியேதான் நம்ம செயல்படுவோம் என்று இருந்தால் நம்முடைய செயல்களை கண்காணிக்க ஆள் நியமிக்க தேவையா? அதாவது நான் படைக்கலாம், பிறந்த உனையே இதை செய்வேன், நான் வந்து 1வது இதை செய்வேன், 1வது காலை 8 மணிக்கு இதை செய்வேன், 8:01 இதை செய்வேன், 8:02 இதை செய்வேன் அவன் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா அதுதான் நான் நடக்கும்னு சொன்னா அப்படியே அங்கிட்ட ஆளை நிப்பாட்டிட்டு எழுதுன்னு, அது ஏற்கனவே என்ன புரோகிராம் பண்ணி வச்சுக்கிறான் அதன்படிதான் நான் இயங்குறேன்னு சொன்னா, நம்மளுடைய கண்காணிக்கிறதுக்காக வேண்டி பிறகுல ஒரு இதை கழுத்துல மாட்டி வச்சிருக்கிறேன், அதுல இருந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறேன், பிரதி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு தெரியாம நடப்பது இல்லை, நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் எதுக்கு சொல்லணும், கண்காணிப்பு தேவையில்லாம பெருமை, என்னத்தை எல்லாம் படைச்சு வச்சானோ அதை காட்டி டப்பா இருப்ப படைச்சன அதன்படி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியான நல்லா சொல்லி காட்டுகிறான். ஹாதா கிதாபு நான் எந்திக்கு அழைக்கும் ஹக்கி, இதோ சத்தியத்தை பேசக்கூடிய ஏடு இருக்கிறது, அல்ல மறுமை நாள்ல கொடுப்பான, ஏடு கொடுப்பான்னு சொல்லி படிச்சேன், மறுமை நாள்ல கொடுப்பாண்டு அந்த ஏட்ட கையில கொடுத்து சொல்லுவான், இன்னா குன்னா நஸ்தன்சுகுமா குன்தும் தாமரும், நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லாம் நாங்கள் பெருதி எடுத்துக் கொண்டிருந்தோம் பாருங்கிறான். ஏன் பெருதி எடுக்கணும், ஏற்கனவே அல்ல அப்படிதான் படிச்சு வச்சிருக்காங்க, எதுக்கு ரிக்கார்ட் பண்ணு தேவையே இல்ல, அதான் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து 2:10 சொல்லுகிறான், இது வந்து 45:29 2:10 சொல்லுகிறான், அவர்களுடைய இதயத்துல நோய் இருக்கிறது, நோயை அல்ல அதிகமாக்கி விட்டான்னு, நோய் இதயத்தில் அவனுக்கு இயற்கையே இருக்குமா, அல்லா வந்து ஆக்கல, அல்லா அதிகமா தாக்குற வேலையை செய்யறான், தீ குலோபிகி மரணம் 2:10 இருக்குது, அவர்கள் இதயத்தில் இதயங்களில் நோய் இருக்கிறது, இப்ப சாதகம் உள்ளாக மரலா, அவர்களுக்கு நோய் அல்ல அதிகமாக்கி விட்டான், உலகம் அதாபுன் அலி பிமாக்கான எக்ரிமோன், அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்கள் கடும் தண்டனை இருக்கிறது, நிராகரிக்க அவன் வேலை அவனாத்தான் நிராகரிக்கலாம், அதனால தண்டனை இருக்குது என்று 2:10 அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 39:7 சொல்லி காட்டுகிறான், இன் தக்ஃபுரு நன்கும், நீங்கள் நிராகரித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட அல்லாஹ் தேவையற்றவன், அமிர்த நிராகரிச்சுட்டு போ, நீங்க அவ்வளவு நிராகரிக்க முடிவெடுத்தால் நீ தேவையில்லை, வணங்கினாத்தான் கடவுள, அமிர்தன் வணங்காதான் நான் தான் கடவுள், அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த தக்ஃபுரு நீங்கள் நிராகரித்து விடுவீர்களானால் பைனல்லாஹ் கனியும் நன்கும், அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன், குஃப்ர தனது அதிகாரிகளுக்கு குஃப்ரை அவன் விரும்பவே மாட்டான், அல்லாஹ் எதை விரும்ப மாட்டானா, குஃபுருக்கு போறத நிராகரிப்புக்கு போறத காபிரா போறத அல்ல விரும்புறது இல்ல, அல்ல விரும்பாதபடிதான் போயிட்டு இருக்கோம் அர்த்தம், இந்த காபிரா போறான புரோகிராம் பண்ணி அவன் போகல, அல்ல வந்து இவன் காபிரா போக கூடாது விரும்புறான், இவன் திமுருல போயிட்டான்னு கருத்து வருது, உலாயர்வால் இபாதிகள் குஃபர தனது அரியார்களுக்கு குஃபரை அவன் பொருந்திக் கொள்ளவே மாட்டான், இன் தஸ்குரு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களே ஆனால் எருளவுனக்கும் அதை அவன் பொருந்திக் கொள்கிறான், அவன் விரும்புவதும் பொருந்திக் கொள்வதும் எதை என்று கேட்டால் நன்றி செலுத்துவதை, அவன் புரிந்து கொள்வதற்கு மாத்திரமா நீனா தான் அது நன்றி செலுத்த மாட்டேன்னு போய்கிட்டு இருக்கிற என்று 39:7 வந்து அல்லா சொல்லி காட்டுகிறான். 35:32 சொல்லி காட்டுகிறான், நம்முடைய பிறகு சும்மா அவர்கள் கிதாப் அல்லது இஸ்தபயினாம் இபாதினா, நமது அடியார்களில் யாரை தேர்ந்தெடுத்து கொண்டோமோ அவர்களுக்கு பிறகு வேதத்தை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு வாலிமுல் நப்சிஹி, அவர்களிலே தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவன் இருக்கிறான், இப்போ மின்கும் முகத்தசீதும் நியாயமா நடந்து கொள்ளக்கூடியவன் இருக்கிறான், இப்போ மின்கும் சாபி கும்பில் கயிறார் நன்மைகளுக்கு முந்தக்கூடியவன் போட்டி போகக்கூடியவன் இருக்கிறான், அவனா செய்யறானா, அம்ம வந்து வேகத்தை கொடுத்து அவ்வளவுதான், அவனா தான் வந்து என்ன செய்யறான் அநியாயம் செஞ்சுட்டு போறான், அவனா தான் நியாயமா நடந்துகிட்டு போறான், அவனா தான் முந்திக்கிட்டு வர்றான் நல்ல காரியம் செய்யறதுக்கு, இதெல்லாம் அவங்க கையில் இருக்கிறது என்று 35:32 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:77 சொல்றான், ஒலா தத்தபியூ அகவாஹ கோமின் கதுலல்லு மின் கபுலு, இதற்கு முன்னர் வழிகட்டு விட்டார்களே அவர்களுடைய வழியை மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், நிறைய பேர் அங்கே வழிகெடுக்கவும் செஞ்சுட்டாங்க என்று அல்லா சொல்றான். ஒருத்தர் நம்ம வழிகெடுக்க வேலுமா, அல்லாதான் நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தாங்க, நான் வழிகெடுவேன் நான் வழிகட்டு போயிருவேன், நீங்க என்ன வழிகெடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா,
யாரும் யாரையும் வழிகெடுக்கவே இல்லை. அந்த கருத்துப்படி அல்லாதான் நம்மளை வழிகேட்டில் விடுற மாதிரி நம்மளை அமைச்சு வச்சிருந்தான்னு சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வழிகெடுத்தான்னு சொல்லவே முடியாது. மனுஷன்ல சில பேர் வழிகெடுத்தாங்க, இவங்க வந்து இவன் வழிகெடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் வழிகெடுக்கிற வேலை இவன் செய்யறான்னு அர்த்தம், மனுஷன் செய்யறான்னு அர்த்தம். அந்த கருத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5:77 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்ம மறுமையில் நடக்கிற விசாரணையை பத்தி உங்களுக்கு சொன்னோம், நரகத்தில் போடப்பட்டவர்கள் புலம்புவார்கள் என்று. அதுல 7:38 என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் பிஞ்சு வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் இவங்க தான் எங்களை கெடுத்துட்டாங்க, இவங்க தான் எங்களை நான் வழிகேட்டில் ஆக்கி விட்டாங்க புலம்புவாங்க என்று சொன்னோம். அப்ப ஏன் அப்படி புலம்புறான்? இவன் தான் எங்களை வழிகெடுத்துட்டான்னு சொல்லும் பொழுது வழிகெடுக்கிற அதிகாரமும் வழிகெடாமல் போற அதிகாரமும் மனுஷனையில் இருக்குது என்பது இதுலையும் வழங்குகிறது. இது 7:38 நீங்க பாக்கலாம். ஃபிரவுனை பற்றி அல்லா சொல்லும் பொழுது 20:79 சொல்றான், அல்லல்ல ஃபிரவுன் கௌமஹு, ஃபிரவுன் தன் சமுதாயத்தை வழிகெடுத்து விட்டான். அல்லாவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு சொல்ல முடியுமா? அந்த சமுதாயம் வழிகடணும்னு அவன் ஏற்பாடு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அவன் வழிகேட்டுலதான் போகணும்னு இயற்கையா படைச்சு வச்சுட்டு இவன் வந்து அவனை கெடுத்துட்டான்னு சொல்ல இயலுமா? ஃபிரவுன் கெடுக்கிறானா? அப்ப ஃபிரவுன் இல்லாத கெட்டு போயிருக்க மாட்டாங்க அர்த்தம். அப்ப கெடுக்கிற வேலை மனுஷன் செய்யறான்னு விளங்குது. மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கு, மனுஷன் நினைச்சா கெடுக்கலாம், மனுஷன் நினைச்சா நிலவழி காட்டலாம். அந்த கருத்தை அல்லாஹ் வந்து 20:79 சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அவர்கள் இறைவன் அழைத்த உடனே தூர் மலைக்கு போயிடுறாங்க, அந்த வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப சாமுலிங்கனம் என்ன பண்ணிவிட்டான், காலமாட்டை வணங்குற அளவுக்கு அந்த மக்களை திசை திருப்பி கொண்டு போயிட்டான். அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சாமுரி சாமுரிங்கிறவன் அவங்க எல்லாம் வழிகெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி. வழிகெடுத்தது யாரா? அல்லா இல்லையா? சாமுரி தான் வழிகெடுத்தான். அல்லாஹ் வந்து வழிகெடுக்கிறவர்களை செய்யல, அப்ப சாமுரிங்கிறவன் வழிகெடுத்து விட்டான் என்று சொல்லி 20:85 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மறுமை நாள்ல எல்லாரையும் விசாரிக்கும் பொழுது வழிகெடுத்த தலைவர்கள் இருக்கிறாங்களே அவங்களே நல்லா கூப்பிட்டு கேட்பானா, அன்தும் அலுவலத்தும் ஐபாதி ஹாவுலாய் அமுகும் அல்லு சபீல், கேட்பாங்க என்னோட அடியார்களை எல்லாம் நீங்க தான் வழிகெடுத்தீங்களா, தன்னால வழிகிட்டு போயிட்டாங்களா, நல்லா கேட்பானா. மறுமையில பெரிய பெரிய லீடர்ஸ்களை கூப்பிட்டு தனி விசாரணை, அந்த விசாரணை எப்படி இருக்கும் கேட்டா, ஏன்பா நீங்க தான் வழி கெடுத்துட்டீங்களா அல்ல தன்னால வழிகிட்டு போயிட்டானா? அப்ப வந்து அல்லாஹ் கெடுக்கலாம் அர்த்தம். இப்ப அல்லாதான் கெடுத்துருந்தான்னு சொன்னா, ஓ நம்ம ப்ரோக்ராம் போய் கரெக்டா நடந்திருக்கீங்கள, நான் தானே உங்களை இப்படி ஆக்கி வச்சேன் அப்படின்னு சொல்ல காரணம் அல்ல. அல்லாஹ் கேட்கறா, அவனா கேட்டா நீங்க எடுத்தியா? அப்ப யார்கிட்ட இருக்கு இந்த அதிகாரம்? நம்ம கையில் இருக்குங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். இது 25:17. அதே மாதிரி 26:99 சொல்லுகிறான் குர்ஆன்ல. அவங்க பதில் சொல்லுவாங்க, இந்த பாதிகள் தான் வழிகெடுத்துட்டாங்க, வழிகெடுத்தது யாரா? அந்த பாதிகள் சொல்லி ஒத்த ஒத்த மேல பழி போடுறது. அந்த பழி போடுறது சொல்லும் பொழுது 26:99 எப்படி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 33:67 சொல்லுகிறான், இன்ன அதானா சாதத்தனாவோ குபரானா பலல்லுன சபீலா, யாழ்லா எங்கள் பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டப்பட்டோம், எங்களை வழிகெடுத்துட்டாங்க. வழிகெடுத்தது யாரு? தலைவர்களும் பெரியார்களும் அல்ல, இல்ல வழிகெடுத்து தலைவர்கள் தான் கெடுத்தாங்க. அவங்க வந்து நல்ல வழி காட்ட நல்ல வழி ஆயிருப்போம் இன்று அவர்கள் புலம்புவதை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இது வந்து 33:67 சொல்லுகிறான். அதே மாதிரி 34:50 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் லலல்து ஃபஇன்னமா அலில்லு அலா நஃப்ஸி, நான் வழிகட்டேனேயானால் எனக்கு கேடாகத்தான் நானே வழிகட்டுக் கொள்கிறேன், ஓ இனிகித்த தைத்து நான் நேர் வழி பெற்றால் ஃபபிமா யூஹா இலைய யூஹை இலைய ரப்பி, என் இறைவன் எனக்கு அறிவிக்கிற செய்தியின் அடிப்படையில் நேர்வழி பெறுகிறேன். நான் நேர்வழி பெற்றால் அதுக்கு இறைவன் தருகிற செய்தி காரணம், நான் வழிகட்டு போனால் ஏன் திமுழு காரணம், நான் தான் காரணம் என்று நபியை சொல்லு. நீ கெட்டு போன நான் பொறுப்பு கிடையாது, நான் தான் பொறுப்பு நீ சொல்லுங்க. நான் மனுஷனை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றான், நான் தவறான வழிக்கு போனேன் வைங்க, நான் தான் காரணம் என்று நபியை சொல்லிவிட வேண்டும். ஏமல பழி போடுறாரு அல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் தான் தக்தீர்ல ஏற்படுதுன்னு சொல்லிவிடக்கூடாது, நீனா தான் கெட்டு போயிட்ட, அதை ஒத்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 34:50 சொல்ல சொல்கிறான். அதே மாதிரி சைத்தான பத்தி சொல்லும்போது, இப்லீசை பத்தி சொல்லும்போது, யாசின் சூராவில் 36:62 சொல்கிறான், உலக்கது அல்லல்ல மின்கும் ஜிபில்லன் கசீரா, இந்த சைத்தான் இப்லீஸ் உங்களுக்கு முன்னர் நிறைய கூட்டங்களை வழிகெடுத்து விட்டான், அவளம் தக்கூணு தாக்கு விளங்க மாட்டீர்களா, கொஞ்சம் நஞ்சம் பேரே வழிகெடுத்திருக்கிறான், வழிகெடுக்கிற சைத்தான் வேலை அல்ல, வேலை இல்ல, அல்லா நாடுவதெல்லாம் நல்லது நாடுகிறார், சைத்தான் வந்து உங்களை வழிகெடுக்க நாடுகிறான், நீங்களும் வழிகட்டுல விழுந்துடுறீங்க, அல்லா வந்து உங்களை வந்து கெட்டவன் ஆகுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கல என்ற கருத்தை இந்த வசனமும் தருகிறது. இது 36:62. அதே மாதிரி 41:29 இது இதே மாதிரி மறுமை நாள்ல நரகத்தில் போடப்படும் பொழுது காலலவீன கபரு நிராகரிப்பவர்கள் சொல்வார்கள், ரப்பனா அரி நல்லவையின் அலல்லா நாம் ஜின்னி ஒலின்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் எங்களை யார் வழிகெடுத்தார்களோ அவங்களை கொண்டாந்து எங்களை காற்று அல்ல, நஜ அழுகுமா தகுத்த அக்குதாமினா, எங்களுக்கு காலுக்கு கீழே போட்டவங்களை மிதிக்கிறோம். இந்த காவிரிகள் சொல்லுவாங்களா, நம்ம வறுமையில விசாரிக்கும் பொழுது யாரெல்லாம் கெடுத்தாங்களே அவங்களை கொஞ்சம் முன்னாடி விடுவோம், இப்ப
உங்களுக்கு வேதனை தாங்கவே இல்லை, இவர்கள் காரணமா இருந்தாங்க இல்ல, அவங்களை கொண்டு வந்து விதி விதிக்கிறோம். அக்தாமினா எங்கள் பாதத்திற்கு அடியில் போட்டவர்களை விதிக்கிறோம் என்று 41:29 அவர்கள் சொல்வ புலம்புவதை எல்லாம் எடுத்துக்காட்டுறான். அப்ப இது என்ன அர்த்தம்? அவன் அவன் செய்யறான் அர்த்தம். அவன் முடிவு எடுத்தான், வழிகட்டத வழிகெடுக்கிற அவனாத்தான் முடிவு எடுக்கிறான். இந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47:1 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 47 முதல் வசனத்துல அல்லவீன கபரு சத்துவன் சபீல் இல்லா அல்லல்ல அமாலகம், யார் நிராகரித்து அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்களோ அவர்களை வந்து அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் நாசமாக்கி விடுகிறான். அல்லாம நாசமாக்குறது இல்ல, இவனா நிராகரிப்புல ஆவி இவனா வந்துகிட்டு நல்ல வழியை விட்டு மக்களை தடுத்தா அவர்களை எல்லாம் வழிகெடுத்து விடுவதாக அதுல சொல்லி காட்டுகிறான். 47:1 இதே கருத்துல 47:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்துக்கு எதிராக துவா செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க துவா? 950 பிரச்சாரம் பண்றாங்க, ஒரு மீதும் கேட்கல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, நிறைய பேர் ஏத்துக்கல, அழிக்க சொல்லி துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்க? அதுல உக்காது அல்லல்லு கசீரா யார்ல, இவங்க நிறைய பேர் கெடுத்துட்டாங்க, இவங்க கெட்டாலும் பரவாயில்ல, நிறைய பேர் கெடுத்து வரப்பட்டாங்க, அதனால வலா தசீர் வாலிமின இல்லா வராலா, அந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டத்தவரை எதையும் அதிகமாக்கி விடாத அல்லான்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யறாங்க. இவங்க தான் கெடுத்தாங்கிறாங்க. நீ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா அதனால கட்டு விட்டார்கள் சொல்ல காணா. எப்படி சொல்றாங்க? இவங்க வந்து நீங்க கருத்துட்டாங்க என்று ஒரு நபி சொல்லும் போது அல்லாவுடைய கருத்தானது. ஒரு நபியை விட்டு அல்லா சொல்ல சொல்றாங்க போது அது வந்து அல்லாவுடைய கருத்து தான். இது வந்து என்ன விளங்குது? மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது. அவன் நல்லவனாக நினைத்தால் நல்லவனாகலாம், அவன் கெட்டவனாக நினைத்தால் கெட்டவனாகலாம். அதனால அல்லா தண்டிக்குது, நியாயம் இருக்குது, பரிசு கொடுக்குது, நியாயம் இருக்குது என்ற கருத்தை இது சொல்லுகிறது. இதே கருத்துல வந்து அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா, பல இடங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் அவன் சம்பாதித்தது அவனுக்கு உள்ளதுன்னு பல இடங்கள்ல குர்ஆன்ல இருக்குது. அவன் சம்பாதித்து கஸ்பு உழைத்தது, அவன் பாடுபட்டது, அவன் உழைத்தது, அவன் சம்பாதித்தது நன்மை அவனுக்கு, அவன் சம்பாதித்த தீமை அவனுக்குன்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் அவனை சேர்ந்தது என்று அல்லாஹ் வந்து பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 234 தில்க உம்மத்துன் கத் கலத், அவர்கள் சென்று விட்ட சமுதாயம், லஹாமா கசபத், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு, வழக்கமாக சப்தும் நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு, செஞ்சதுக்கு தான் நன்மை தீமை இருக்க தவிர பரிசு தண்டனை இருக்க தவிர நான் ஏற்பாடு பண்ணபடி கிடையாதுங்கிற கருத்தை வந்து 2:134 சொல்லுகிறான். இதே வார்த்தையை அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு என்று 2:141 சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், உலாக்கி விவாகிருக்கும் விமா கசபத் குழுவுக்கும், நீங்கள் இதயத்தில் திட்டமிட்டு முடிவெடுக்கிறீர்களே அதற்கு தான் அல்லாஹ் உங்களை பிடிப்பான், சுவாயினால அவசரப்பட்டு சொல்வதற்கு உங்களை பிடிக்க மாட்டான், மனதில் தீர்மானிக்கிறீர்களே அதுக்கு தான் பிடிப்பேங்கிறான். அப்ப மனசுல தீர்மானிக்கிறது அவன் செய்யற வேலை இல்லை, நீங்களும் தான் செய்ய. மனசுல தீர்மானிக்கிறதை இதை செய்யணும், அவனை கொல்லணும், இவனை பிடிக்கணும்னு சொல்வதெல்லாம் நீங்க எடுக்கிற முடிவு, அவன் உங்களை திணிக்கிறது இல்லை என்ற கருத்தை 2:225 அல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:281 சொல்லுகிறான். குரான்ல கடைசியா இறங்கின வசனம், மொத்த குரான்லயே ஆக இறுதியா இறங்கின வசனம் 2:281. அதுல ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எல்லாம் சொல்லுகிறான். ஒத்த குயோமன் துருஜ ஊனபிகளெல்லாம் அல்லாவிடத்திலே கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்களே, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். சும்மத்து வப்பா குல்லு நப்சிம்மா கசபத், ஒவ்வொரு ஆன்மாவும் அவை சம்பாதித்ததற்கான பரிசை பெறும். அந்த நாளில் அவை எதை சம்பாதித்ததோ அந்த பரிசை பெறும் என்று இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 2:286 சொல்லுகிறார், லாயு கல்லிஃபுல்லாஹு நப்சன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான், லஹாமா கசபத் வலைஹாமா கசபத், அவை சம்பாதித்த நன்மை அதற்கு இருக்கிறது, அவை சம்பாதித்த தீமை அதற்கு இருக்கிறது என்று சொல்லி நாம தான் அதை முடிவு செய்யறோம், நம்ம கையில தான் அது இருக்குது என்ற கருத்தை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இன்னும் அதை தொடர்ந்து சொல்லுகிறான், நம்மளை துவா செய்ய சொல்றான். எப்படி ரப்படா, இறைவா, அதே வசனத்திலேயே 2:286 எங்கள் இறைவா லா துவாசிதனா, எங்களை பிடித்திராது அல்லாம கேட்க சொல்றான். நம்ம வந்து அல்லாஹ் துவா செய்யணுமா, எப்படி செய்யணுமா, எங்களை பிடிக்காது.